ஹலோ, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளஸ் டூ அக்கௌண்டன்சியில் இல்லஸ்ட்ரேஷன் ஃபைவ் பார்க்கலாம். இது பார்ட்னர்ஷிப் அட்மிஷனில், பார்ட்னர்ஷிப் அட்மிஷன். ஒரே நிமிஷம். எஸ் ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் ஃபைவ். சரி, முதல்ல க்வெஸ்சனை பார்த்துடலாம். ஸ்ரீராம் அண்ட் ராஜ் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 2:1 கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டு பார்ட்னர்ஸ், 2:1 ரேஷியோ. நெல்சன் உள்ள வரார். ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் டு பி மேட். ஓகே, நாலு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகேயா, என்ன கேட்குறாங்க? கிவ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் ரிவேல்யூவேஷன் அக்கௌண்ட். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் பார்த்துடலாம். வாட் இஸ் ரிவேல்யூவேஷன்? ஒரு ஒரு பார்ட்னர் உள்ளே வரும்போது உங்கள்கிட்ட இருக்கிற அசட் அண்ட் லைபிலிட்டியை நீங்கள் கரண்ட் வேல்யூவுக்கு போட்டுப்பீங்க. ஓகேயா, ஸோ அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் அது கெயின். ஓகே, அதே லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் அது லாஸ். ஓகே, இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ரிவேல்யூவேஷன். ஓகே, அதுக்கு ஜிஎல் எப்படி வரும்னா, ரிவேல்யூவேஷன் அக்கௌண்ட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். ஸோ டெபிட் ஈக்குவல் டு லாஸ். ஓகே, கிரெடிட் ஈக்குவல் டு கெயின். நா வாட் இஸ் த ரூல் ஃபார் நாமினல் அக்கௌண்ட்? ரிவேல்யூவேஷன் அக்கௌண்ட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். ஓகேயா, ஸோ இந்த பேக்ரவுண்ட் வச்சு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்டாக் பை 5000. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், அந்த பர்டிகுலர் ஐட்டம் அசட்டா லைபிலிட்டியா? ஸ்டாக்ங்கிறது அசட், கரெக்டாக. அப்போ அசட் இன்க்ரீஸ் ஆனால், அசட் இன்க்ரீஸ் ஆனால் நம்ம என்ன சொல்லுவாங்க, அசட் இன்க்ரீஸ் ஆனால் இட் இஸ் எ கெயின். அதான் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கேன், கெயின். ஓகேயா, அடுத்தது ஃபஸ்ட்டு கெயினாக லாஸாக போட்டுவாங்க, அப்புறம் ஜேர்னல் என்ட்ரி போடலாம். பிரிங் இன் டு ரெக்கார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 7000 விச் ஹேட் நாட் பீன் ரெக்கார்டட் இன் த புக்ஸ் ஆஃப் த ஃபர்ம். அதாவது புக்ஸில் ஏற்கனவே இல்லை, புக்ஸில் கொண்டு வராத, சாரி, புக்ஸில் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ உள்ளே வருது. பேசிக்கலி அசட் கோயிங் அப். ஓகேயா, அப்போ இதுவும் கெயின், இதுவும் கெயின். ஓகே, அடுத்தது ரெடியூஸ் த வேல்யூ ஆஃப் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் பை 10000. ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ங்கிறது என்னது? அதுவும் அசட். அசட் வேல்யூ ரெடியூஸ் ஆனால் கரெக்ட், தட் இஸ் அ லாஸ். ஓகேயா, ஸோ மூணாவது லாஸ், இது லாஸ் போட்டுவாங்க. நாலாவது, எ ப்ரொவிஷன் வுட் பி மேட் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். அப்படின்னா யாரோ ஸ்டாஃப்க்கு சம்பளம் இன்னும் கொடுக்கல, ஸோ சம்பளம் கொடுக்காதனால அதை புக்ஸில் கொண்டு வர சொல்கிறாங்க. அப்போ லைபிலிட்டி இஸ் கோயிங் அப். ஏன்னா அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்ங்கிறது லைபிலிட்டி, லைபிலிட்டி கோயிங் அப் ஆச்சுன்னா தட் இஸ் எ லாஸ். ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு கெயின், செகண்டு கெயின், மூணாவது லாஸ், நாலாவது லாஸ். ஓகேயா, சரி. இப்போ ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு கெயின் கட்டினால இந்த ரெண்டுக்கும் ரிவேலேஷனை கொண்டு என்ன பண்ணணும், கரெக்ட் க்ரெடிட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ரிவேலேஷன் கொண்ட ப்ராஃபிட்டாக இருந்தால், கெயினாக இருந்தால் க்ரெடிட் பண்ணணும். ஸோ ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் த ஸ்டாக் சொன்னாங்க, ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டா, ஸ்டாக் டெபிட் பண்ணோம். அடுத்தது பிரிங்க் இன் ரெக்கார்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா. ஏன்னா இது ரெண்டுமே கெயின். ஸோ டூ ரிவேலேஷன் அக்கௌண்ட், ரிவேலேஷன் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணணும். ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டார், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டார், டூ ரிவேலேஷன் அக்கௌண்ட் போட்டுருங்க. 5000 ப்ளஸ் 7000, 12000. ஓகேயா, ஸோ இந்த ரெண்டுமே ப்ராஃபிட். அடுத்த ரெண்டும் லாஸ். ஸோ லாஸ்னால் இங்கே சொல்லியிருக்கேன், டெபிட் பண்ணணும், பிகாஸ் ரிவேல்யூவேஷன் அக்கௌண்ட் இஸ் எ நாமினல் அக்கௌண்ட். அப்போ டெபிட் ரிவேல்யூவேஷன் அக்கௌண்ட் பிகாஸ் இட் இஸ் எ லாஸ் ஓகே. ஸோ அதனுடைய அசட்டை பண்ணணும். ஃபஸ்ட்டு இது வந்து ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட், ஸோ ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட். ரெண்டாவது, இட் இஸ் நாட் அன் அசட், இட் இஸ் எ நியூ லைபிலிட்டி கம்மிங் இன் டு த புக்ஸ், நியூ லைபிலிட்டி கம்மிங் இன் டு த புக்ஸ். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்னு எழுதிருங்க. ஸோ ஜேர்னல் என்ட்ரி ரிவேலேஷன் அக்கௌண்ட் டேட்டார் டு ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் டு அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்னு போட்டுருங்க. ஸோ இது 10000,
இது 9500. ஸோ 19500. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கெயின் இஸ் 12,000, ஓகே, ஆனால் லாஸ் இஸ் 19500. அப்போ நெட்டாக எவ்வளோ லாஸ், கரெக்ட், 7500 rupees நெட் லாஸ். ஸோ சின்ஸ் இட் இஸ் எ லாஸ், நம்ம பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்டை கரெக்ட் டெபிட் பண்ணுவோம், பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடணும், பிகாஸ் இட் இஸ் எ லாஸ். என்ன ரேஷியோவில், ஓல்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்க ரேஷியோ 2:1. ஸோ 7500 rupees யூ ஹவ் டு கிரெடிட் ரிவேல்யூஷன் அக்கௌண்ட். ஏன்னா இந்த இடத்துல கிரெடிட் பேலன்ஸ் 12,000 தான் இருக்குது, ஓகே, ஆனால் டெபிட் பேலன்ஸ் 19,500 இருக்குது. ஸோ ரிவேல்யூஷனை கிரெடிட் பண்ணிவிட்டு ரெண்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும் 2:1 ரேஷியோவில். அதாவது 7500 × 2/3 இது 1/3, ஓகேயா. ஸோ அதுக்கு அதுக்கப்புறம் ரிவேல்யூஷன் அக்கௌண்ட்டு போடணும். ஸோ ரிவேல்யூஷன் அக்கௌண்ட் போடும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், க்ரெடிட்டாக இருந்தால் கெயினாக இருந்தால் க்ரெடிட், லாஸாக இருந்தால் டெபிட், ஓகே. ஸோ இதில் ரெண்டு கெயின் பார்த்தோம், ஸ்டாக் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி ரெண்டு லாஸ், ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். ஆனால் லாஸ் இஸ் அதாவது கிரேட்டர் தேன், அதாவது டெபிட் இஸ் கிரேட்டர் தேன் க்ரெடிட், டெபிட் இஸ் கிரேட்டர் தேன் க்ரெடிட், அதனால் நெட் இஸ் லாஸ், நெட் இஸ் லாஸ். ஸோ 7500 rupees நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ரிவேல்யூஷன் அக்கௌண்ட் வில் டேலி 19,500 வந்துடும், ஓகேயா. ஸோ இதுதான் ஒரு ரிவேல்யூஷன் அக்கௌண்ட்டோட ஒரு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். கான்செப்ட் வைஸ் வந்து ஃபஸ்ட்டு ரிவேல்யூஷன் அக்கௌண்ட் இஸ் நாமினல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் ரூல் வந்து டெபிட் ஆல் லாஸஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். ஸோ இதை நீங்கள் பேசிக்காக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எது லாஸ் எது கெயின்னா, அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் இட் இஸ் எ ப்ராஃபிட், அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் ப்ராஃபிட், ஆனால் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் இட் இஸ் எ லாஸ், ஓகேயா. இதுதான் த பேசிக் இது ரிவேல்யூஷன் அக்கௌண்ட்டோட ஒரு ரூல் அண்டு நல்ல எக்ஸாம்பிள் இது இல்லஸ்ட்ரேஷன் 5, ஓகேயா. ஸோ நீங்களும் இதை போட்டு பாருங்கள். தேங்க்யூ.